உங்களை பற்றி பேசும்பொழுது சொல்கிறீங்க, நான் ஒரு பேசுகிறத பார்ப்பேன், சிரிப்பேன், இந்த மாதிரி சிரிப்பேன், ஆனால் வந்து நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். ஏன் அப்படி வருது? இமான் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை எனக்கு இருக்குன்னா, ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசியல்வாதி. சில நேரத்தில் தாக்குறாரு, சில நேரத்தில் தாக்க மாட்டாரு. ரீசெண்டாக வந்து பார்த்தேன், அவருடைய செயற்படுத்தி தாக்குறாரு, இதெல்லாம் நம்ம ஸ்டேஜில் பார்க்குறோம். நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு தலைவர். ஆனால் நீங்கள் கேட்ட ஸ்பெசிஃபிக் கேள்வி வந்து, அவர் கருத்தை சீரியஸாக எடுத்துக்கிங்களான்னு கேட்டிங்கன்னா சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் பாரதிய ஜனதா கூட ஏ டீம், அவரை பி டீம்னு சொல்கிறாங்க. அவர் பி டீமா? நீங்கள் பார்க்க மாட்டேன். அவர் அதிகமாக எங்களை தானே அடிக்கிறார். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரியஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறாங்க. நீங்கள் நல்லா சொன்னால் எனிமிங்கிறீங்க, ரொம்ப திட்டினா பி டீம் இருங்க, ஏ டீம் இருங்க. நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி அழிச்சலாம்னு பார்த்தேன், அண்ணா அண்ணாமலை போட்டாங்க, அவர் அழிச்சிருவாரு, அதெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் நிறைய கான்ட்ரடிக்ஷன். எனக்கு அதில் வந்து எந்த கோபமும் எதுவும் கிடையாது. அதற்காக நான் பதிலடி நான் கொடுக்க விரும்பலை. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டெக்னாலஜி வந்து நான் பெருசாக பயன்படுத்த விரும்ப மாட்டேன். அது தள்ளியே வச்சுருப்பேன், ஃபோனை கையில் வச்சுக்கிறாள் கிடையாது. ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் டெக்னாலஜிலேருந்து தூரமாக இருக்கணும். ஏன்னா மைண்டு வந்து ரொம்ப கரெக்டாகி போயிருந்தேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணால் நாலு பேர் திட்டுறா, நாலு பேர் புகழ்றோம், இந்த மாதிரி தான் இருக்குங்களா ஜென்ரலாக? இது எல்லாமே மாயை அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டுன்னா. அவர் எங்களோட மாடு கழுவுனர் வந்து, நான் சின்ன பையனாக இருக்கும் போது தூக்கி வளர்த்துறோம். இன்றைக்கி அவங்ககிட்ட அதே அன்பு மாட்டேன். சின்ன வயசில் அவங்க கைப்பட்டு வளர்ந்த ஆள் சார். இங்கே வரும்பொழுது டெக்னாலஜிலாம் தூக்கி தூரமாக வச்சுட்டு, நான் எப்படி என்னை சின்ன வயசில் அவங்க பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் நான் இருப்பேன். இல்லை பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய வேட்டி சட்டை கட்சிக்காரங்க கூட ரொம்ப லிமிட்டட் தான், எல்லாமே வெளியே தான் இருப்பாங்க. என்னுடைய ஐபிஎஸ் 2018 வந்துங்கன்னா கைலாயம் போய் கைலாயம் அந்த இது உங்களை டேர்ன் பண்ணிச்சு, நிறைய விஷயங்களை வாழ்க்கையை சொல்லி கொடுத்துச்சு. என்ன டேர்ன் பண்ணிச்சு? 59 நாட்கள் செல்ஃபோன் கிடையாது, 59 நாட்கள் எதுவுமே கிடையாது. அது வந்து உங்களுக்கு ரொம்ப பியோர் திங்கிங் கொடுக்க ஆரம்பிச்சு. நம்ம செய்யணும் அப்படின்னு இதுக்கு மேலே காலம் தாழ்த்துவதால் அர்த்தம் கிடையாது. ரிஸ்க்கை பார்த்து மாத சம்பளம் வருமா, பென்ஷன் வருமா, இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா, டிஏஜி ஆனதுக்கப்புறம் போகலாமா, ஒரு 20 வருஷம் தள்ளி போகலாமா அப்படின்னு. வாழ்க்கைங்கிறது பவரோ ப்ரெஸ்டீஜோ இப்போ ஓடுற ஓட்டமோ இல்லை, லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் திரும்பி பார்க்கும்பொழுது எத்தனை பேர்த்துடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. அந்த கிளாரிட்டி கைலாய பயணத்தில் கிடைச்சி. நம்ம சீரியஸாக போகலாம், லைட்டர் நோட்டில் போகலான்னு பார்க்குறேன். உங்களுடைய ஐபிஎஸ் இதில் வந்து நிறைய விஷயங்களை நான் வாசித்தேன். உங்களுடைய இதில் பார்க்கும்போது 2011 பேட்ஜா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த டொபாக்கோ ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வந்து நிறைய சிக்கல்லாம் இருந்து வந்து தீர்த்திங்க அப்படின்னு அந்த நேரத்தில் மக்களும் வந்து கொஞ்சம் பேசினாங்க அப்படின்னு. அந்த ஃபஸ்ட்டு எடுத்து மக்கள்கிட்ட அந்த ஒரு ஒரு ஹோல்டை கெயின் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது எப்படி நடந்துச்சு? நல்ல கேள்விங்கண்ணா. முதல் 2 வருடம் போலீஸ் துறையில் வந்து அதுதான் உங்கள் லைஃபுக்கு வந்து இட்ஸ் இட்ஸ் பார்த்துங்கண்ணா. 2 வருடம் மக்கள் உங்களை பார்த்துவங்க மேலே நம்பிக்கை வந்தால் தான் உங்களோட பயணம் பண்ணுவாங்க. அந்த 2 வருடம் வந்து சில இடத்துல நம்ம ரொம்ப கடுமையாக நடந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ இருந்துச்சு. குறிப்பாக நான் வேலை செஞ்சது எல்லாமே காலேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, உடுப்பி, மணிப்பால். மணிப்பால்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா பெரிய கேம்பஸ். ஒரு 3 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 40,000 பேர் இருப்பாங்க. பெரிய கேம்பஸ், அந்த ஊரில் மிகப்பெரிய கேம்பஸ். நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது சின்ன ஊரில் அது இருக்குன்னு. அங்கே வந்து நிறைய கல்ச்சர் இருந்துச்சுண்ணா, ராங் கல்ச்சர்லாம் இருந்துச்சு. அதை வந்து ஒரு அடக்குமுறையில் வந்து சரி பண்ணாமல் நிறைய இடத்துல வந்து கன்சென்சஸ் பேஸ்டு நிறைய ஸ்பீச் கொடுத்து அவங்களை உட்கார வச்சு மாணவர்களே கமிட்டி போட வச்சு நிறையா சால்வ் பண்ணோம். குறிப்பாக டொபேக்கோ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருந்த ஒரு காலகட்டம். அப்போ தான் அந்த ஆக்டெல்லாம் வந்துச்சு, டொபேக்கோ வந்து ரத்து பண்ண சொல்லி அகில இந்திய அளவில் கொண்டு வந்த சட்டமெல்லாம். அது டிராஃபிக் ஃபைன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ஹெல்மெட் போடணும், அந்த மாதிரி சின்ன சின்ன க்ரைம்னா. என்னோடய போலீஸிங் ஃபிலாசபி வந்துன்னா, ஸ்மால் க்ரைமை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா பெரிய க்ரைம் கண்ட்ரோல் ஆயிரும் அப்படிங்கிறது என்னுடைய தியரி. என்னோடய தியரி இல்லை, ப்ரோக்கன் விண்டோ தியரின்னு ஒரு பெரிய தியரி. பட் ஆனால் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, மேலேருந்து ஆரம்பிக்கணுமாங்க, நீங்கள் கீழேருந்து மேலே போகணும்னு சொல்கிறீங்களா? ஏன்னா இந்த தியரி வந்து வெரி சிம்பிளுங்கண்ணா. அந்த ப்ரோக்கன் விண்டோ தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷனுக்கு எப்போ பெரிய தப்பு பண்ண தைரியம் வரும் அப்படின்னா, சின்ன தப்பு பண்ணும்பொழுது போலீஸ் கேள்வி ஏற்கல, சமுதாயம் கேள்வி ஏற்கலாம், பெரிய தப்பு பண்ணுவோம் அப்படின்னு. உதாரணத்துக்கு இந்த நீங்கள் நடந்து போகிறீங்க, ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்கு, யோசிக்கிறீங்க என்னடா கண்ணாடி உடஞ்சிருக்கு, யாருமே சரியாக பண்ணலின்னு. அடுத்த நாள் 1 மாதம் கழித்து வர்றீங்க, வாலில் கிராஃபிட்டி உடஞ்சிருக்காங்க, குப்பையை விட்டுருக்காங்க. 3வது மாதம் வர்றீங்க, குப்பை தொட்டி கொண்டு வந்து டம்ப் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் நேச்சுரலாக பப்ளிக் யூரின் அங்கே அடிக்கலான்னு பார்ப்பீங்க. ஆல்ரெடி மோசமாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. அது அந்த ப்ரோக்கன் விண்டோ தியரின்னு ஒரு போலீசிங் தியரினா, கண்ணாடி உடையும் பொழுதே அதை சரி பண்ணும். ஓகே, அப்போவே யாரு பண்ணிதான் பார்த்துருந்தா இவ்வளோ தூரம் நடந்திருக்காது. கிராஃபிட்டி நடக்காது, குப்பை நடக்காது, பப்ளிக் யூரின் பண்ண மாட்டாங்க. ரோட்டில் பெண்கள் நடந்து போனாங்கன்னா கையை பிடிச்சிருக்கிற ஒருத்தர் வரமாட்டான் அப்படின்னு. ஸ்மால் க்ரைம்ங்கிறதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். அமெரிக்காவில், யூரோப்லேயெல்லாம் ஹெல்மெட்லேருந்து பப்ளிக்கில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட்லேருந்து பார்த்து பார்த்து ஃபைன் பண்ணுவாங்க. அதை சரியாக பண்ணும்பொழுது, நல்லா இருக்கீங்களா, வந்துடுறாங்க ஒரு 5 நிமிஷம், அதை சரியாக பண்ணும்பொழுது பெரிய க்ரைம் நடக்காது அப்படிங்கிற ஒரு தியரி. ஆக்சுவலாக புரிஞ்சுக்க முடியுது. பட் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம ஊரில் சொல்கிற பாலிசி என்னென்னா, இப்போ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாமோ என்னெல்லாமோ க்ரைம் பண்ணிருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து இந்த ஹை லெவலில் கூடிய எஸ்பிஸ், டிஎஸ்பிஸ் வந்து ஏசி இவங்கெல்லாம் பிடிக்காம விட்டுருந்தாங்க. கீழே பெட்டி கேஸில் இருக்கக்கூடியவங்க அதிகமாக பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் அதை மறுபடியும் சொல்லும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவங்கள நோக்கி அட்டென்ஷன் போய் பெரிய பெரிய லெவலில் போயிடுறவங்க, ரொம்ப ஹை லெவலில் பண்ணுறவங்களோட அவங்க மேலே அட்டென்ஷன் போகாமல் போயிடும்ல. வாஸ்தவமான கருத்து தானே.
இப்போ அந்த ஸ்மால் கிரைம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷன் லெவலில் சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள் இவங்களுக்கு தான் அந்த பெரிய பொறுப்பு இருக்குது. பட் இவங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக் டியூட்டி, பந்தோபஸ்து, விஐபி செக்யூரிட்டி. நீங்கள் ஜஸ்ட் ஒரு லாக் வாங்கி பாருங்கள் ஆர்டிஐ தமிழ்நாடு போலீஸ். இது பண்ண பண்ணனா ஸ்மால் கிரைமை விட்டுறாங்க. இந்த ஒயிட் கலர் கிரைம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒயிட் கலர் கிரைம்னு சொல்லி சொல்கிறோம். இதை தடுக்கிறதுக்கான பெரிய பொறுப்பு டிஒய்எஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஸ்பெஷல் சிஐடி யூனிட் எல்லாம். அது எல்லாமே அக்ராஸ் இந்தியா வந்து இன்எஃபிஷியன்ட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளியர் கட்டாக வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்தளவுக்கு நாலேஜாக அந்த கேஸை பண்ணி சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணி சைன்டிஃபிக்காக பண்ணுறதுல ரொம்ப பூரா இருக்கணும். ஓகே, ரொம்ப பூரா இருக்கும். அது வந்து இப்போ நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டாக ஹையர் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. பேக் கிரைம், பேங்க் கிரைமுக்கெல்லாம் பேங்கிங் நாலேஜ் இருக்கிறனால கொண்டு வரணும். ஒரு டிஎஸ்பி நம்ம கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி சிஐடியில் போட்டு பேங்கிங் கிரைம் பண்ணால் அவர் தெரியறதில்ல, அதுக்கு ஆடிட்டர் ஹையர் பண்ணணும். அது பேர் ஃபொரன்சிக் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்கண்ணா. இப்போ மைண்ட் செட்டே மாறிடுச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒயிட் காலர் கிரைமில் கன்விக்ஷன் இஸ் வெரி புவர். ஏன்னா இன்வெஸ்டிகேட்டருக்கு அந்த நாலேஜ் இல்லை. நீங்கள் யாரை அப்போஸ் பண்ணுறீங்க? உங்கள் கேஸுக்கு ஆப்போசிட்டில் வரவன் ராம்ஜித் மலானி, ஹரிஷ் ஆல்வே, இந்த மாதிரி ஆட்கள் தான். எதுவுமே வாட்டர் டைட் கேஸ் பில் பண்ண முடியறது இல்லைனா. இது இப்போ போலீஸிங்க்கு, அடுத்த போலீஸிங்க்கு அடுத்த 10 இயர்ஸ்க்கான மிகப்பெரிய சேலஞ்சு. ஒயிட் கலர் கிரைமை பிடிக்கிற அளவுக்கு எஃபிஷியன்சி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்போ நீங்கள் வந்து கர்நாடகாவில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு பண்ணி நீங்கள் மாதிரி ஜென்ரல் ஸ்டோரில் டொபாக்கோ வித்தான் நினைக்கிறேன். அப்போ வந்து விற்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்தது. அதுக்கு ஒரு 30,000 ஸ்லாப் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் ஃபைன். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோரில் வந்து 30,000 ஒரு இதில் பண்ணதுக்காக 30,000 ஃபைன் அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற 30,000 ஃபைனே போடலன்னா அது வந்து நான் யார் யார் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு தெரியல. தகவல் இணையதளத்தில் தான் எழுதிருந்தேன். 30,000 ஒரே நீங்கள் கடைக்கார எப்படின்னு அதான் நீங்கள் டெஸ்பைட் வார்னிங் கொடுத்தீங்க, மல்டிபிள் வார்னிங் கொடுத்த ஒரு கேட்கல, அதனால 30,000 ஃபைன் போட்டாங்க. அது அங்கே பாராட்டினாங்கன்னு சில பேர் போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப தவறு இல்லைங்க. அது மாதிரி எப்பவுமே நம்ம பண்ண மாட்டோங்கண்ணே. இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டோரில் வந்து டொபேக்கோலாம் விற்கும் பொழுது ரூல் என்ன சொல்லுதுன்னா அப் டு 5 டைம்ஸ் போடுங்க, 6 டைம்ஸ் போடுங்கலாம் சொல்கிறாங்க. பட் இட் இஸ் இம்பாசிபிள் டு இம்ப்ளிமெண்ட். ஏன்னா அவங்க வந்து வயிற்றுப்பாடுக்கு அந்த கடையெல்லாம் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி கடைகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு டொபேக்கோ கம்பெனியிலிருந்து சப்ளை பண்ணக்கூடாதுன்னு சேலஞ்ச் பண்ணி தாங்க நான் பண்ணணும். அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமாண்டை விட சப்ளையை கண்ட்ரோல் பண்ணணும். சரி, நீ எதுக்கு அந்த கடைக்காரனுக்கு போய் கொடுக்குற அப்படின்னு கடைக்காரங்களை பிடிச்சி தினசரி பாட்டுக்கு இருக்கிற ஆளை பிடிச்செல்லாம் பண்ண மாதிரி. அதனால தான் கேட்டேன், ஏன்னா அது வந்து ரொம்ப சொல்லுவாங்க தினசரி இருப்பான் அவங்கள போய் 30,000 ஃபைன் போட்டார் போடுவீங்க வாய்ப்பு. அது இல்லை, நம்ம அப்பா அம்மாவும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை தான். அதான் கேட்டால் அது இல்லை. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் பேசணும்னா ஐபிஎஸ் வந்து முடிஞ்சுட்டு நீங்கள் ஹரித்வார் போயிருந்தீங்க நினைக்கிறேன். இல்லைண்ணா, நான் வந்து நார்த் இந்தியாவில் என்னுடைய ஐபிஎஸ் 2018 வந்துங்கன்னா கைலாயம் போய் கைலாயம் அந்த இது உங்களை டேர்ன் பண்ணிச்சு, நிறைய விஷயங்களை வாழ்க்கையை சொல்லி கொடுத்துச்சு. அப்போது ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் வேறு மறைவில் இறந்துட்டார் நினைக்கிறேன், என்ன டேர்ன் பண்ணிச்சு? ஆனால் உங்களுக்கு என்ன ஆகுதுனாங்கன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய காலச்சக்கரத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு மாதம் பிரேக் எடுத்து பாருங்கண்ணா, கம்ப்ளீட்டாக அதை விட்டுட்டு செல்ஃபோனில் இருந்து ஒரு நைட் நல்ல ஒரு ஹிமாலயன் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை ஒரு மாதம் காலம் வர ஆரம்பிச்சிங்கனாங்கன்னா வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தத்தை நோக்கி நம்ம மைண்டு போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு அப்போ தெரிஞ்சதுண்ணா. 59 நாட்கள் செல்ஃபோன் கிடையாது, 59 நாட்கள் எதுவுமே கிடையாது, ஒரு நிறையா க்ரைசிஸ்ஸு, ஃபுட்டெல்லாம் ரேஷன் பண்ணி சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை. அது வந்து உங்களுக்கு ரொம்ப பியோர் திங்கிங் கொடுக்க ஆரம்பிச்சது. அதாவது உனக்கு லைஃப்பில் என்ன வேணும், என்ன செய்யணும்னு நினைக்கிற, என்ன உன்னுடைய லைஃப்னுடைய லார்ஜர் பர்பஸ், யாருக்கு உதவி செய்யணும்னு நீ இந்த தொழிலுக்கு வந்திருக்க அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி எடுக்கலாம், நாளைக்கு எடுக்கலாம், நாளைக்கு எடுக்கலாம், டெசிஷன் எடுக்கலாம், கிராஸ் ரூட்ஸ் போகலாம், ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சதெல்லாமே நமக்கு கைலாயத்தில் ஒரு கிளியர் கட் ஒரு ஐடியா கிடச்சதுண்ணா. இதை நம்ம செய்யணும் அப்படின்னு இதுக்கு மேலே காலம் தாழ்த்துவதால் அர்த்தம் கிடையாது. ரிஸ்க்கை பார்த்து மாத சம்பளம் வருமா, பென்ஷன் வருமா, இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா, டிஏஜி ஆனதுக்கப்புறம் போகலாமா, ஒரு 20 வருஷம் தள்ளி போகலாம் அப்படின்னு அந்த கிளாரிட்டி எனக்கு வந்து அந்த 59 நாள் கைலாய பயணத்தில் கிடச்சிதுங்கண்ணா. இப்போது கைலாயம் இந்த ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் வந்து என்ன அண்ணாமலை அவர்களை மாற்றிருக்கு? பொறுமை கொண்டு வந்திருக்குண்ணா, சகிப்புத்தன்மை கொண்டு வந்திருக்கு, லைஃப்பை வந்து பியோராக சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை கொடுத்துருக்கு. வாழ்க்கைங்கிறது பவரோ ப்ரெஸ்டீஜோ இப்போ ஓடுற ஓட்டமோ இல்லை, லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் திரும்பி பார்க்கும்பொழுது எத்தனை பேர்த்துடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தோம் அப்படிங்கிறதான் வாழ்க்கை அப்படின்னு. இதெல்லாம் ஒரு லார்ஜர் டைமென்ஷன் ஆஃப் ஒரு திங்கிங்னா. ஒரு மாயை நம்மக்கிட்ட இப்படி இருந்தாலும் வந்துடும். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பவர், ப்ரெஸ்டீஜு, அவங்களுடைய பொருள், பொன், அதை சுற்றி சுற்றி வரும்பொழுது ஒரு மாயை வரும். அந்த மாயை உடைப்பதற்கு கைலாய பயணம் வந்து ஒரு முக்கிய உந்து சக்தியாக இருந்திருக்கு. ஓகே, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு மீடியாவில் ரெப்ரசன்ட் பண்ணுற மீடியாவிற்கு நண்பர்களோ செய்தி தொடர்பாளர்களோ பெரியார் அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து இந்துக்களுக்கு விரோதி அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். நீங்கள் இந்து தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னால் அந்த மாதிரி இப்போ பாரதிய ஜனதா கட்சி பெரியாருக்கு எதிரி அப்படின்னு. பட் நீங்கள் வந்த பின்னால் திரு முருகன் அவர்கள் வந்த பின்னால் வந்து அவர் சமூக சீர்திருத்தத்துக்கு செயல்பட்ட ஒருத்தர் அப்படின்னு. அது சேஞ்ச் ஆஃப் ஸ்டான்ஸா இல்லை உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் போய் நிறையா தலைவர்கள் இருக்கிறத ஒரு கட்சி, பலதரப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரை, தமிழக தலைவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க.
இப்போ எந்த தலைவர்கள் நாம் எடுத்து பார்த்தாலும் கூட நம்முடைய பெர்ஸ்பெக்டிவில் வந்து சில தலைவர்கள் வந்து இதை பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் இது பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். தவறு கிடையாது அவங்களுடைய கோணம். பட் ஓவரால் டைமென்ஷனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரியார் அவர்களை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்து நீங்கள் கட்சியை நடத்த தயாராக இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னொரு கட்சி எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கொள்கையை அதை ஏற்றுக்கிறாங்க. அதுக்காக தவறாக பேசணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது அது பெரியார் அவர்களே ஐடியாலஜியே வந்து அவர் அவரோ வந்து ஒரு பிரிவினவாக தான் கேட்ட ஒரு ஆள் இந்துக்களை வந்து மோசமாக பேசணும் ஒரு அப்படின்னு ஒரு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்த இடத்துல சமூக சீர்திருத்தத்துக்கு போராடின ஒரு ஆள்னு நீங்களும் சொன்னீங்க திரு முருகன் அவர்களும் சொன்னாங்க. அப்படிங்கும்போது தான் வந்து ஓகே ஒன்று பாரதிய ஜனதா கட்சி போகிற நோக்கம் வந்து போகிற வழி வழி வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அல்லது திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய பார்வையை கொஞ்சம் விசாலப்படுத்தி எல்லாருக்கிட்டையும் இது கொண்டு போகணும் இதுதான் கரெக்டான இதாக இருக்குது அப்படி போகலான்னு நினைக்கிறாரன்னு கேட்குறேன். அப்படின்னு சொல்கிறத விட நான் பெரியார் அவர்களை பொறுத்தவரை என்னுடைய கருத்து நிறைய விஷயங்கள் செய்திருக்கின்றார் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம பெரியார் வாழ்ந்த காலத்துக்கு போகணும். 1917 வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் மூமெண்ட் ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. சில விஷயத்தில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை பர்சனலாக சில விஷயங்கள். ஓவராலாக பெரியார் நம்ம பார்க்கும் பொழுது சமூக சீர்திருத்தவாதியாக வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். பட் வெளில பார்த்தா சோஷியல் ரிஃபார்மர் சோஷியல் ரிஃபார்மர் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இஸ் அ சோஷியல் ரிஃபார்மர். பட் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஆக்ஷனாக எடுத்து பார்த்து பின் பாயிண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த வார்த்தையை அவர் பேசியிருக்கூடாது இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கூடாது அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணும்போது எனக்கு அதில் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப தாக்கி பேசணும் அப்படிங்கிறது எப்பவுமே எனக்கு கிடையாதுங்கண்ணா. ஏன்னா நாமும் வந்து நம்முடைய தலைவர்கள் அப்படின்னு நம்ம 10 பேர்த்த அறிமுகப்படுத்தி நம்ம சொல்லும் பொழுது எல்லாத்தையும் மைக்ரோஸ்கோப் அனலைஸ் பண்ணும்பொழுது எதிர்கட்சியிலிருந்து ஒரு வாதம் வரத்தான் செய்யும். அவர் இந்த நேரத்தில் இதை பண்ணியிருக்கூடாது இந்த நேரத்தில் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்பொழுது நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு 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 எண்ணம். ஆனால் கடுமையாக தாக்கி பேசுறதை விட பெரியார்கிட்ட என்ன பிடிச்சிருக்கோ அதை ஏற்றுக்குங்க, பிடிக்காததை விட்டுருங்க. அதே போல் நம்முடைய தலைவர்கள் என்ன நம்ம ஏற்றுக்கிறோமோ அந்த தலைவர்கள்ட்ட 4 பேர்த்த போய் சேர்த்துங்க, பிடிச்சத 4 பேர்த்த போய் சொல்லுங்கள். பட் விட்டுருங்கிறதே ஒரு பெரிய பாயிண்ட் தான். ஏன்னா அவர் இதை செஞ்சார் இதை இப்படி பண்ணார் அப்படிங்கிறது தான் நிறைய விவாதங்களில் பாரதிய ஜனதா நண்பர்கள் பேசுவாங்க. செஞ்சார் இதனால தான் தமிழ்நாடு குட்டிச்சாரா போச்சு அப்படின்னு. பட் விட்டுருங்கன்னு சொல்கிறது எனக்கு வந்து பெரிய சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்டாக தெரியுது. நீ ரிவைன் பண்ணி என்ன பண்ண போறீங்கண்ணா? இப்போ ரிவைன் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ரிவைன் பண்ணி தர்ஸ் நத்திங். இங்கே இருக்கவும் 2021 இந்த நேரத்துக்கு இது வரைக்கும் ரிவைன் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால கேட்டேன். தொட்டம்பட்டியில் இந்த நேரத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆண்டவனுடைய வாய்ப்பு நீங்கள் நானும் தோட்டத்துக்கு எங்களுடைய அன்பான ஒரு விருந்தாளியாக நீங்கள் பொங்கலுக்கு வந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் வந்து பழசை போய் நம்ம ரிவைன் பண்ணி எதுவுமே சாதிக்க போகிறது இல்லைண்ணா. ஏன்னா பெரியாரை நம்பக்கூடிய மக்கள் பெரியார் மூலமாக பயன்பெற்ற மக்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க, எக்கச்சக்கமாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதனால தான் இது நடந்ததுன்னு திரும்ப திரும்ப அந்த பழசை போய் கிளறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டை தாண்டி வந்தாச்சு. 21st century தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ அதை பேசுவோம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம்.